வெல்கம் டு டெக் தமிழ் அப்ளிகேஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு சின்னதாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்க போகிறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக இஃப் கிளாஸ் வச்சு தான் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு இஃப் கிளாஸை பற்றி பெட்டரான ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கேன். நான் இன்னொரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேம் டெஸ்ட்னு கொடுத்துடலாம். டெஸ்ட்னு கொடுத்து நான் இன்னொரு ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம ரெண்டாவது ஆக்டிவிட்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டியில் நான் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வைக்கிறேன். இதுக்கு நேம் நம்ம டெக்ஸ்ட் டெஸ்ட்டுன்னே வச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக அது கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக அதுக்கு நம்ம மிச்ச ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு எடிட் டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு பட்டன் வைக்க போகிறோம். இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் நம்ம டெக்ஸ்ட்டை கரெக்டாக, அதாவது கரெக்டான பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி அந்த பட்டனை அமுக்கும் போது நம்ம கரெக்டாக எப்படி நம்ம லாகின் ஸ்க்ரீன் உள்ளே போகுமோ அந்த மாதிரி போகணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பட்டனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சென்ட்ராக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ வாங்க நம்ம லாஜிக்குள்ளே போகலாம். ஓகே, லாஜிக் எழுது சொல்லிட்டோம். லாஜிக் எங்கே எழுதுறது? ஆன்கிரேட்டில் எழுதுறதா இல்லை இந்த பட்டனுக்கு ப்ராப்பர்ட்டி எழுதுறதா? நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், இந்த எடிட் டெக்ஸ்டில் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு இந்த கோ பட்டனை கிளிக் பண்ணோன்னே அடுத்த ஆக்டிவிட்டி போகணும். இதுதான் நம்ம டார்கெட் இல்லையா? அப்படின்னா நம்ம இந்த பட்டனுக்கு தான் ப்ராப்பர்ட்டி எழுதணும். சரி, இந்த ஆன்கிரேட் எதுக்குன்னா, இந்த ஆன்கிரேட் எதுக்குன்னா ஒரு ஆக்டிவிட்டி உருவாகணும்னு. இப்போ உதாரணம் செகண்ட் ஆக்டிவிட்டி போகிறோன்னா, அந்த நான் செகண்ட் ஆக்டிவிட்டி போகிறப்ப தான் அந்த ஆக்டிவிட்டி உருவாகும். அந்த ஆக்டிவிட்டி உருவாகணுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ஆன்கிரேட்டில் எழுதுவோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணது தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி நடக்கணுங்கிறதுனால இந்த பட்டனுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி எழுத போகிறோம். எல்லாமே நான் ஆரம்பத்திலே சொன்னது தான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இஃப் கிளாஸை வச்சு நம்ம எழுத போகிறோம் அப்படின்ட்டு. இஃப் கிளாஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். பாருங்கள், நம்ம இஃப் கிளாஸ் எடுத்துட்டோம். இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு கண்டிஷன், அதாவது அதில் இந்த இருக்குல்ல, இதில் நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் இது நடக்கணும். இன்னொன்று இஃப்ஃபில்ஸ்னு ஒன்று இருக்க பாருங்க. இஃப்ஃபில்ஸில் கண்டிஷன் உண்மையாக இருந்தால் இது நடக்கணும், பொய்யாக இருந்தால் இது நடக்கணும். நம்ம இல்ஸில் என்ன கொடுக்குறோமோ பொய்யாக இருந்தால் அது நடக்கும். இப்போ நமக்கு இஃப் மட்டும் போதும், அதனால் இஃப்ஃபில்ஸ் தூக்கிடும். இப்போ இஃப்ல மட்டும் நம்ம என்ன சொன்னால் கண்டிஷன் எழுத போகிறோம். உதாரணத்துக்கு எப்படி எழுத போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே, அதாவது மற்ற பாஸ்வேர்ட்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரி ஆனால் உள்ளே போகணும். இதுதான் டார்கெட். நம்ம ரொம்பவே சின்ன கோன் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால அந்த பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கும் நம்ம ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணல. அதனால நம்ம இப்போ டிஃபால்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம் ஒரு பாஸ்வேர்டை. இப்போ பாஸ்வேர்டை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளாக சேவ் பண்ண போகிறோம். அது எப்போ உருவாகணும்னா, இந்த அதாவது இந்த மெயின் ஆக்டிவிட்டி உருவாகின உடனேயே அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளும் உருவாகிடணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் கிரியேட்க்கு வந்துட்டு இங்கே ஒரு ஆட் வேரியபிள் கொடுக்குறோம். இதில் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும்ல, அதனால் நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு பாஸ்வேர்டு நேம் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு நேம் வச்சு நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ சேவ் பண்ணிட்டோம். இப்போ செட்டிய ஸ்ட்ரிங்னு இருக்குல்ல, அந்த பிளாகை வச்சு இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுவோம். என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணலாம், 1 2 3 4 5 அப்படின்னு நான் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். இப்போ நம்ம
அந்த பட்டன் அதுக்கு போய்ட்டு பட்டன் ஆக்டிவிட்டிக்கு போய்ட்டு இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஈக்குவல்ஸ் எடுத்துக்கணும். ஈக்குவல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் இல்லை, இந்த ஈக்குவல் எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த ஈக்குவல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த ஸ்ட்ரிங் தான் நம்ம 1, 2, 3, 4 ஆக்டிவிட்டி க்ரியேட் ஆன உடனே ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் இல்லையா. இந்த வேல்யூவும் இப்போ எடிட் டெக்ஸ்டில் தானே, அதாவது அந்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண அந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்தான் நம்ம பாஸ்வேர்டு எடுக்க போகிறோம். அதனால் கெட் டெக்ஸ்ட் பிளாக் எடுத்து அதில் எடிட் டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை எடுத்துக்கணும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நீ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகணும். செட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. செட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. செட் ஸ்க்ரீன்னா நீ எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணுங்கிறதுக்கு டெஸ்ட்டுங்கிற ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸ்டார்ட்டுங்கிறது அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணு. இன்னொன்று இந்த ஆக்டிவிட்டி, ஏதாவது நம்ம இப்போ மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கோம், வேறு ஆக்டிவிட்டியில் இருந்தால் அந்த ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணிடலாம். மெயின் ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா மொத்த அதாவது மொத்த அப்ளிகேஷனுமே கிராக் ஆகிடும். அதனால் மெயின் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஃபினிஷ் ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு எடுத்தோடனே இந்த செட் ஸ்க்ரீன் இதெல்லாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் காம்போனன்ட் கொடுத்து இந்த இன்டென்ட் இருக்குல்ல இந்த காம்போனண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு ஐயங்கர் நேம் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே பாருங்கள் ஐயங்கிற அந்த இன்டென்ட் காம்போனண்ட்டை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்ளிகேஷனை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதாவது இப்போ தான் ஒரு ஏபிகேயாக அது பைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ரஃபாக பட்ட வீடியோங்கிறதுனால இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுதான், சாரி ஃபார் தட். ஓகே, நம்ம இன்ஸ்டால் கொடுப்போம். ஓகே, அப்ளிகேஷன் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை கொடுப்போம். கொடுத்த பாஸ்வேர்ட் 1, 2, 3, 4, 5. இப்போ கோ கொடுத்தோன்னே அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போதான்னு பார்த்துடலாம். கோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த ஆக்டிவிட்டி போயிடுச்சு. சரி, இப்போ தப்பாக பாஸ்வேர்டு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம 1, 2, 3, 4 தான் பாஸ்வேர்டாக கொடுத்தோம். 3, 4, 5 தான் பாஸ்வேர்டாக கொடுத்தோம். இப்போ 1, 2, 3, 4 பாஸ்வேர்டாக கொடுத்து கோ கொடுப்போம். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகல. சரி, தப்பாக கொடுத்தா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த முன்னாடி சொன்ன இஃபில்ஸ் அந்த பிளாகை வச்சு நீங்கள் இல்ஸுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி எழுதுனீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரன் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எது குறைகள் இருந்தாலோ இல்லை நிறைகள் இருந்தாலோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பூர்த்தி செய்ய ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.